ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இன்னும் நம்ம ரீச் ஆகுது பார்த்தீங்கன்னா 600 மினிட் இருக்குது. உங்களை எது கூப்பிட்டேன்னா கொஞ்சம் நேரத்தில் வானிலை எப்படி மாறிச்சு பாருங்கள். அங்கே இருந்த வரைக்கும் வெயில் அடிச்சுது, அது அப்படியே பாருங்கள், சுற்றி பாருங்களேன். அந்த ஃபாகு, மழை, பயங்கரமான நேரத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா இந்த மாதிரி மழையெல்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த கேமில். கண்டிப்பாக இந்த கேமை ட்ரை பண்ணுங்க. நான் அதுக்கு தான் வந்து இப்போது வீடியோவை உங்களுக்கு சொல்கிறது தான் இப்போது ரெக்கார்ட் பண்ணேன். ஓகே காய்ஸ், இன்னும் போக வேண்டியது இருக்குது. எந்த மிருகத்தையும் நான் இன்னும் பார்க்கல. அதுக்கப்புறம் அந்த பூமாக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம். ஸோ இப்போ வரைக்கும் அமைதியாக தான் இருக்குது. ஸோ நான் இப்போ ஸ்ட்ரைட்டாக மிஷின் போகிறேன். நடுவில் எதனா வந்தால் அங்கேருந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன், இல்லைனா அங்கே போய்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். ஓகே காய்ஸ், வெல்கம் பேக். ஸ்டில் 300 மீட்டர் இருக்குது போகிறதுக்கு. சடனாக பார்த்தீங்கன்னா காடு பார்த்தீங்கன்னா ட்ரீஸ்லாம் பயங்கரமாக பெருசாகிடுச்சு. இடமே வந்து நான் இந்த அந்த காட்டில் தான் இருக்கணான்றது தெரியாத மாதிரி இருக்குது. பாருங்கள், ஒரு மாதிரி தண்ணி, ஒரு மாதிரி இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே ஸ்வாம்ப் லேண்ட் மாதிரி இருக்குது. ஸ்வாம்ப்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி இருக்குது. அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறது தான் மறுபடியும் வந்தேன். யாராவது சப்போஸ் இந்த கேம் இந்த கேம் பிளே பார்த்து இல்லை இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்போஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, அப்படி இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு கேமை வாங்கியிருந்தீங்கன்னா எனக்கு கீழே மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னு கமெண்ட் பண்ணோன்னா நான் இந்த கேம் வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம வந்து மல்டிப்ளேயர் விளையாடலாம். உங்கள் கூட வந்து மல்டிப்ளேயர் விளையாடுறதுக்கான இது இருக்குது. ஏன்னா மல்டிப்ளேயர் இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஹன் பண்ணுறதுக்கு. உங்கள் ஒரு லாரி பார்த்துருக்கேன், லாரி மாதிரி இருக்குது. ஓகே, அந்த இடத்து தான் போகிறோம். ஸோ மல்டிப்ளேயர் வேணும் நம்ம வந்து. சாரி, மல்டிப்ளேயர் விளையாடலாம். சப்போஸ் நீங்கள் கேம் வாங்கியிருந்தீங்கன்னா, இல்லை ஆல்ரெடி கேம் வாங்கி விளையாட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். Near the first site where I plan to build the lodge, but my nephew convinced me to select a more central location. He was right, I think, but it's more difficult to get supplies to the middle of the reserve. Case in point, now. ஓகே, நம்ம இப்போ மிடில் ஆஃப் த ரிசர்வில் இருக்கோம். ஆமாம், பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே லேண்ட் ஆகி இப்படி வந்து இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கோம். மிடில் ஆஃப் த ரிசர்வ் தான் இது. இன்னும் இவ்வளோ தூரம் இருக்குது ரிசர்வ், பெருசு தான். இன்னும் இந்த இடம்லாம் போனோம். ஓகே காய்ஸ், இந்த இடம் தான் ஃபஸ்ட்டு அந்த லார்ஜ் நம்ம ஒன்று ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம்ல, ட்ரோஃபி வைக்கிற மாதிரி. அந்த லார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கட்டுறதா இருந்துச்சா, ஆனால் வந்து ரொம்ப மிடிலாக இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்றனால அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சுருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நம்ம என்ன மிஷின் பண்ண போகிறோம்னா, அந்த நம்ம லார்ஜ் போனோம்ல, அந்த லார்ஜில் இந்த ஜென்ரேட்டர் இருக்குல்ல, அதோட பெல்ட்டு வந்து அறந்துடுச்சான். ஸோ இப்போது உடனே நம்ம அந்த பெல்ட் வேணும்னா என்ன, நம்ம காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு 1 வீக் மேலே ஆகுமா பெல்ட் வர்றதுக்கு. ஸோ அவங்க என்ன ஐடியா கொடுத்தாங்கன்னா, இங்கே ஒரு எஸ்கேவேட்டர் இருக்கான், அந்த எஸ்கேவேட்டர்லேருந்து அதே சைஸுக்கு பெல்ட் இருக்கான், அந்த பெல்ட் எடுத்து வந்து அவங்க அங்கே யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு என்னை இங்கே அனுப்பியிருக்காங்க. நானும் வந்து பெல்ட் எடுக்கிறதுக்கு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாம்ப் லேண்டு, தண்ணி இருக்குது, மரம், ட்ரீ, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்வாம்ப் லேண்டு தான். இது சமயம் மாறிடுச்சு. ஓகே காய், சப்போஸ் கேம் வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு ஷார்ட்டாக சொல்கிறேன், கேம் வச்சுருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து மல்டிப்ளேயர் விளையாடலாம். ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். தோருக்கு எஸ்கேவேட்டரு, ஸோ ஸ்ட்ரைட்டாக எஸ்கேவேட்டருக்கு போய்ட்டு அந்த பெல்ட் எடுத்துடலாம். You should see the excavator soon. I could have it removed, but there's something I like about it.
represents the failures of those who would have destroyed this place had Fernando and I not rescued it from them. Pelotudos. Their loss is our gain. See if you can salvage an appropriate fan bell. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த காட்டை அடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க போல், அதுதான் இந்த எஸ்கேவேட்டரில் எடுத்து வந்திருக்காங்க இந்த மரத்தில் வெட்டுறதுக்கு. நம்மளுடைய பாஸும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் வந்து போராடி இந்த இடத்த வாங்கியிருக்காங்க. சூப்பர், அதே ஒரு பேக் ஸ்டோரி. இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டை அழிக்கிறதுலாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒத்துக்கவே முடியாது. நம்ம வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டியில் இப்போ இருக்கிற சிட்டிலேயே வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துடலாம். ஆனால் ஃபாரஸ்ட் அழிச்சிங்கன்னா ஆக்சிஜன் கிடையாது, கிளைமேட் சேஞ்ச் வரும், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஓகே, சால்வேஜ் ஃபேன் பெல்ட். ஓகே, எடுத்தாச்சு, அந்த பெல்ட் எடுத்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம லாட்ஜுக்கு போகணுமா? பார்த்தீங்களா இந்த மிஷின்ஸ்லாம் ஏன் பண்ணுறேன்னா, ஒன்று ஸ்டோரிக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம கேஷ் வந்து கேஷ் எக்ஸ்பியும் அப்படியே தாராளமாக வரும். 3 கிலோமீட்டர், ஓ மை காட். ஓகே கைஸ், இப்போ நான் திருப்பி லாட்ஜுக்கு போகணுமா? 3 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இந்த ஸ்வாம்ப் லேண்டை தாண்டி போகணும். லாட்ஜ் மேப்பில் இப்போ இங்கே இருக்குது, நான் இங்கே இருக்கேன். 3 கிலோமீட்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இன்னும் நான் நிறைய இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் இதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது மேப்பு, அவ்வளோ பெரிய மேப் இது. ஓகே கைஸ், நான் அங்கே போயிட்டு நடுவில் அதுக்குள்ளே என்ன இன்ட்ரெஸ்டிங்காக வந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுறேன். என்னென்னா ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போய்ட்டு லாட்ஜு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நம்ம வந்து திருப்பியும் வந்து அந்த ஒரு பூமா இருந்துச்சுல, ஃபஸ்ட்டு நம்ம ஷார்ட் பண்ணி மிஸ் ஆகிடுச்சு, அந்த பூமா தான் எதுவும். ஏன்னா அதே வழி தான் வந்தேன். வந்த உடனே பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம போக வேண்டிய இடம் வந்து இன்னும் 2 கிலோமீட்டர் மேலே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் அதை வந்து இங்கேருந்து ஷூட் பண்ண பார்ப்போம். ஏன்னா வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து நான் பார்த்துட்டேன் அதை முதல்ல. ஆஹா, ஓகே, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு ஷூட் பண்ணணும். ஓகே ஓகே ஓகே, அது சாகலையா என்ன? சாக போகுதுன்னு நினைக்கிறேன், சாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, முதல்ல இது பண்ணிப்போம். காலி, ஓகே சூப்பர். ஏன்னா வந்து ஆல்ரெடி ஒரு சேலஞ்சு போயிட்டுருக்குல்ல 100 மீட்டரில். ஆக்சுவலாக என்ன சேலஞ்சுனா, நீங்கள் ஹண்ட் கிளப்பில் வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பைட்டில் அதாவது ஒரே ஷாட்டில் வந்து எல்லா மிருகத்தையும் நம்ம சாவடிக்கணும். அதனால தான் ஒரே ஷாட் எடுத்தேன். ஓகே, எப்படியோ வந்து கஷ்டப்பட்டு அந்த இது கண்டுபிடிச்சோம். என் கையில் தான் சாகணுன்னு இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு திருப்பி அதே ரூட்டில் தான் வந்திருக்கோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக முன்னாடி வந்துடுச்சு. அதனால தான் ஈஸியாக ஃபஸ்ட்டு நான் பார்த்துட்டேன் அது, என்ன பார்க்குறதுக்கு முன்னாடி இல்லை வந்து அது பார்க்குறதுக்கு முன்னாடி. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னே ஒரு வார்னிங் கொடுக்கும்ல, அதுக்கு முன்னாடி வந்து நானே பார்த்துட்டேன். பார்த்தோன்னே பார்த்தா அப்படியே இங்கே நின்று ஏதோ பார்த்துட்டே இருந்திருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பிக்சர் எடுத்துருவோம், அதோடய பல்லை பார்ப்போம். எவ்வளோ பேர் பல் பாருங்கள், கை கால் நகத்தை பார்த்தீங்களா, ஒரே அடி தான் நகலி. ஓகே, இப்போ வந்து கிளைம் பண்ணிப்போம். இதுவும் மேல் தான் பார்த்தீங்கன்னா, இதுவும் கோல்டு, 36 ரேட்டிங்கு. ஒரு ஒரு மிருகத்துக்கும் தனித்தனி ரேட்டிங் இருக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஓகே, எல்லாமே டீக் விழுந்துருக்கு. மேல் 79 kg, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 742. சூப்பர், இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா அக்செப்ட் கொடுத்துப்போம். ஓகே சூப்பர், இப்போ இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இங்கேருந்த ஒரு ப்ரெடேட்டரை வந்து சாவடிச்சிட்டோம். இப்போ வந்து நீங்கள் ரொம்ப தூரம் இந்த மாதிரி 2 கிலோமீட்டர்ஸ் 4 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் வந்து ட்ரெக் பண்ணும்போது டபிள்யூ அமுத்திட்டே இருந்தால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அது சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், இதில் ஆட்டோ ரன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஜி அமுத்துனீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோ ரன், அதுவே தானாக கேட்டர் வந்து மூவ் ஆகும். நீங்கள் ஜஸ்ட் வந்து மவுஸை பிடிச்சி கேமரா மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து ஸ்டார்டிங்கே சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி லாங்காக நம்ம நடந்து போகிறோன்னா சும்மா டபிள்யூ அமுத்திட்டே இருந்தால் நமக்கு வந்து ஃபிங்கர் பயங்கரமாக வலிக்கும். ஸோ அது நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஜி அமுத்துங்க, கேட்டர் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கேமரா, நீங்கள் வந்து
மவுஸை மட்டும் அப்படி மூவ் பண்ணிங்கன்னா டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே காய்ஸ், ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்குது. இதே மாதிரி எதனா இன்ட்ரெஸ்டிங்காக வந்துச்சுன்னா அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன், இல்லைனா நம்ம ஸ்ட்ரைட்டாக மிஷினுக்கு போயிடுவோம், அங்கேருந்து நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஓ மை காட் கைஸ், ஒரு மாதிரி யாரோ முனகிற சவுண்டு கேட்டுது. நீங்கள் உங்களுக்கும் கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன், யாரோ வந்து அப்படின்ற மாதிரி சவுண்டு கேட்டுது. ஒரு நிமிஷம் பார்த்தா பக்குன்னு தூக்கி போட்டுது. ஏன்னா நான் வந்து ஒரு காட்டுக்குள்ளே இருக்கேன். காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கேமில் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே வந்து என்கிட்ட இதில் தான் பேசுவாங்க, ஒயர்லெஸ் இது தான் பேசுவாங்க, வாக்கி டாக்கியில் தான். பார்த்தீங்கன்னா யாரும் என் பக்கத்தில் வந்து ஊன்ன மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுது. ஓகே, யாரும் இல்லை, பக்குன்னு தீக்கு போட்டுது காய்ஸ். மேபி பயமாக பயந்துட்டேன். ஏன்னா இந்த யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரி நீங்கள் தனியாக நடந்து போயிட்டுருக்கீங்க, நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணோன்னா நீங்கள் அப்படியே ஃபுல்லாக கேளுங்கள், சவுண்டு கேளுங்கள், காற்று சவுண்டு ஒரு காட்டுக்குள்ளே எப்படி இருக்குமோ அப்படியே உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு பயங்கரமான ஒரு காட்டுக்குள்ளே இருக்கும்போது உங்களுக்கு வந்து யாரோ ஒரு முனகர சவுண்ட்லாம் கிடைச்சுன்னா உங்களுக்கு என்ன தோணும், பேய் பிசாசு தானே தோணும். அது மாதிரி தான் பக்குன் தீக்கு போட்டுது. ஓகே, இது கேம்ன்றனால எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். என்னோடய இமேஜினேஷனாக கூட இருக்கலாம். அப்பா அங்கே ஒரு லாட்ஜ் இருக்குது இந்த ரிவரை தாண்டி. ஓகே காய்ஸ், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நான் வந்து வீடியோ வந்து அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ், ஒரு முல்டியர் பக்கத்தில் இருக்க போல ஒரு மீட்டிங் கால் கொடுத்தது. நான் என்ன பண்ண போகிறேன்னா கண்டிப்பாக இது ஹன் பண்ணோம். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நிறைய மிருகத்தை பார்த்தோம். கடந்த ஒரு ஒரு ஹாஃப் அன் அவர் மேம் ஹாஃப் அன் அவர் இருக்கும், எதுவுமே கண்ணில் படலை, ஒரே ஒரு பூமா மட்டும் தான் பட்டுச்சு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நில் சவுண்டு இல்லை, எதுவுமே இல்லை, அப்படியே அமைதியாக இருந்தது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இந்த டைரக்ஷன் தான் இருக்குது முல்டியரு, போய் பார்ப்போம். எதனா வந்து கண்ணங்களில் மாட்டிச்சுன்னா நான் அங்கேருந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். ஓகே, இந்த டைரக்ஷனில் இருக்கா? ஓகே கைஸ், திருப்பி சவுண்டு கொடுத்தது, இந்த இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியல, பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில் தான் இருக்கும், அது கிட்டலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த போது. ஓகே, அது வந்து இந்த டைரக்ஷனில் போயிடுச்சுன்னா என்னோடய ஸ்மெல்லு. ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சூஸ் பண்ணதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசு அதிகமாக தான் இருக்குது, ஸோ அது படுத்துட்டு வர இருக்குது, இதான் பர்ஃபெக்ட் டைமு, ஷார்ட் எடுத்துடலாம். ஓகே, ரொம்ப தூரத்தில் இருக்கனால கொஞ்சம் பொறுமையாகவே உட்காந்து ஷார்ட் எடுப்போம். ஏன்னா வந்து ஒரே ஷார்ட் தான், இங்கே இங்கே கொஞ்சம் இருக்குங்க முல்டியர்ஸு. நான் சப்போஸ் வந்து இதை மிஸ் பண்ணிட்டேன் எல்லாம் ஓடிடும். ஓகே ஓகே, வேணாம், ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், ஏன்னா வந்து ஸ்ட்ராங்காக எனக்கு கான்ஃபிடன்ட் வரல. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இந்த மவுஸ் மட்டும் எனக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, இதான் வந்து மேக்ஸிமம் ஜூமு. பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம், நான் யூஸ் பண்ணுற கன்று பார்த்தீங்கன்னா 243. ஸோ வெயிட் பண்ணி, ஏன்னா அது உட்காந்துடுச்சு, முதுகு காமிச்சிட்ருக்கு, சைடில் காமிச்சிட்ருக்கு. ஸோ கரெக்டாக லங்ஸில் அடிக்கணும் நம்ம, பார்ப்போம். இன்னும் கான்ஃபிடென்ட் வரல. ஓகே மிஸ் பண்ணிட்டேன்,
மிஸ் பண்ணிட்டேன் மிஸ் பண்ணிட்டேன். ஆஹா, அது உட்காந்து தான் இருக்கு அங்கேயே. ஓகே 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 ஓகே. சவுண்டு கேட்டு ஓடலை, ஏதோ பக்கு போல். இருந்தாலும் நமக்கு ஃபேவரட்டாக தான் இருக்குது. ஏன்னா அது ரொம்ப தூரத்தில் இருக்கா, மைனூட்டாக வர அது நின்றுட்டு இருந்தால் கூட பாடி ரொம்ப பெருசாக இருக்கும், ஈஸியாக அடிக்கலாம். நல்ல வேலை இந்த சவுண்டு கேட்டு எப்படி ஓடாமல் இருக்குன்றது தெரியல. சந்தோஷம், பரவாயில்ல. ஏன்னா பாடி பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கனால ரொம்ப சின்னதாக இருக்கனால என்னால் கரெக்டாக ஏம் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, கரெக்டாக கீழே எடுத்துகிட்டு வந்து சுட்டுட்டேன். என்ன போகவே மாட்டேங்குது, இது தோ ஒன்று ஓடுது பாருங்க. ஆக்சுவலாக அது என்ன, அது ஏன் போகவே மாட்டேங்குது, ஏதோ பக்கு போல் இருக்கு. ஏன்னா வந்து ஏன் இந்த பக்கு இப்படி வருதுன்னா, ரீசெண்டாக வந்து நான் சொன்னல டூ ரேக்ஸ்னு சொல்லி ஒரு அப்டேட் ஒன்று விட்டாங்க, டூ ரேக்ஸ்னு சொல்லி. அதை பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா பக்கத்துலேயே கூட ஒன்று இருக்குது கைஸ், தெரியுதா உங்களுக்கு? ஃபீமேலும் காமிக்குது, ஆனால் மேல் மாதிரி இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது கொம்பு இருக்குது. ஏன்னா அந்த டூ ரேக்ஸ்ன்ற அந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் விட்டாங்க. அந்த அப்டேட்டில் வந்து ஆக்சிஸ் டியரோட கொம்பு வந்து ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு ஆக்சிஸ் டியருக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த அந்த அப்டேட் பேர் டூ ரேக்ஸு. ஸோ அந்த அப்டேட்டில் வந்து சின்ன மாதிரி சின்ன சின்ன பக்ஸு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பக்கம் இருக்குங்களா, ஒரு கும்பலே இருக்கா இங்கே, முள்ளியர் கும்பல். ஆஹா, எங்கே அது, இப்படி தான் மிஸ் பண்ணிவிடுவேன். ஒரு முள்டியர் கும்பலே இருக்கு. சாரி சாரி, அந்த அப்டேட்னால வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பக்ஸ் வரும், அது அப்பமா அவங்க ரெடி பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, இது ரெடி பண்ண டெவலப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன கம்பெனி தான், ஆனால் செம்மையாக பண்ணியிருக்காங்க உண்மையாகவே. வந்து தயவு செஞ்சு இந்த கேமை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி சொல்லி நீங்கள் சப்போஸ் வாங்கியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்கள், நான் வந்து கண்டிப்பாக வாங்கிடுறேன். நம்ம வந்து மல்டிப்ளேயர் விளாடலாம். ஓகே கைஸ், இங்கேருந்து ஸ்டார்ட் எடுக்க முடியுமா பார்ப்போமா. இல்லை, அது மண் இருக்குது, நம்ம கொஞ்சம் கிட்ட போய் பார்ப்போம். ஏன்னா அது வந்து என்ன பக்குன்னு தெரியல. ஓகே, இந்த மேட்டில் ஏறின உடனே நம்ம ஷார்ட் எடுக்க ஆரம்பிப்போம். கூட இது இங்கே படுத்துட்ருக்கான்னு பார்த்தேன். ஓகே, உஷாராயிடுச்சுங்க. ஓகே, இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கக்கூடாது, கரெக்டாக ஹார்ட் ஷாட் எடுக்கணும். ஓகே, எடுத்துட்டேன், ஓடிச்சு அந்த பக்கம். ஓகே, அதை நம்ம எப்படி ஷார்ட் எடுத்தோம்னு பார்ப்போம். ஓகே கைஸ், இங்கேயே விழுந்துடுச்சு, பர்ஃபெக்ட் ஷாட் போல். ஆக்சுவலாக தூரமாக இருந்து அங்கேருந்து ஷூட் பண்ணது வந்து ஏதோ சின்ன பக்குனால வந்து ஷார்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆகலை. ஸோ ஆத்தாடி, ஆஹா, மறுபடியும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே நான் ஏன் அமுத்தின உடனே பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்ட் மிஷின் வந்துச்சு. ஓகே, ஸோ நோ ப்ராப்ளம். இதுவும் பார்த்தீங்கன்னா கோல்டு, இன்னியோட ரெண்டாவது முள்டியர் இது, 166 கேஜி. ட்ரோஃபி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 223. இன்னும் ரெண்டு மூணு வந்து நம்ம இது பண்ணோம்னா நமக்கு டைமண்டே கிடைக்கும். ஓகே, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நினச்சேன் இங்கே தான் எங்கேயும் இருக்குன்ட்டு. இது இவரையும் ஷூட் பண்ணும் பா, ரெண்டு இருக்குது. அது நான் மேலே ஃபீமேலான்னு கூட பார்க்கல, பட் நான் வந்து ஷூட் எடுத்துட்டேன். ஓகே ஓகே ஓகே, அதுவும் அதுவும் சாக போகுதுன்னு நினைக்கிறேன், செத்துடுச்சு. ஓகே, அடுத்து இதுவும் ஷார்ட் எடுத்துருவோம். ஏன்னா வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், என்னை பார்த்துக்கிட்டே இருக்கு. ஓகே, அது மேலேயும் பட்டுடுச்சு.
ஓகே எங்கே போச்சு தெரியல. ஓகே கைஸ் நான் அதை பார்த்துட்டு வந்து நான் அங்கேருந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே இங்கே ஃபஸ்ட் நம்ம சுட்டோம்ல அது இங்கே இருக்குது. செகண்ட் சுட்டது வந்து பக்கத்தில் பிளட் ஸ்பாட்டர் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து எக்ஸாமின் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக வந்து வைட்டில் ஆகினிட்டு தான் கண்டிப்பாக பக்கத்தில் தான் எங்கே செத்து கிடக்கும். ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை வந்து நம்ம போட்டலாம். மூணாவது சாரி இந்த ஆமாம் இந்த எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதோ மூணாவதோ இந்த பூமாவை நம்ம சாப்பிடுகிறது. ஸோ ஸ்ட்ரைட்டாக லங்ஸு ரைட் லங் லெஃப்ட் லங் ரெண்டு லங்ஸே அடிச்சிருச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா கோல்டு ட்ரோஃப் ரேட்டிங் வந்து 37 செஷன் ஸ்கோர் வந்து 713 சூப்பர். ஓகே மறுபடியும் போயிட்டு எங்கே அந்த பிளட்டு ஆஹா பிளட்டு எங்கே போச்சு தெரியல. ஓகே கைஸ் நான் அடுத்த பூமாவை பார்த்துட்டு நான் அங்கேருந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஹலோ கைஸ் வெல்கம் பேக். சுற்றி முற்றி பார்த்தேன் கைஸ் ரெண்டாவது பூமா எங்கே போச்சுன்னே தெரில. ஏன்னா வந்து திடீர்னு ஏதோ ஒரு சின்ன பக் இருக்குது இப்போதைக்கு கரண்டாக பார்த்தீங்கன்னா இந்த கேமில். ஏன்னா வந்து நம்ம வந்து அந்த அந்த பிளட்டை பார்த்தோம்ல அந்த பிளட் அங்கே இல்லவே இல்லை. அப்புறம் சுற்றி முற்றி தேடி பார்த்தேன் நானும் வந்து பக்கத்தில் தான் இங்கே செத்து கிடக்கணும்னு சொல்லி சுற்றி முற்றி பார்த்தேன். அது எங்கே போச்சுன்னே தெரில. அதுக்கான ஒரு ஃபுட் பிரிண்ட்ஸும் இல்லை பிளட்டும் இல்லை. ஸோ அதனால் வந்து சுற்றி கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஸ்ட்ரைட்டாக இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்மளுடைய மிஷின் ஏரியாவுக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் பார்ப்போம். ஹலோ கைஸ் வெல்கம் பேக். இன்னும் 400 மீட்டர் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த வியூ பாருங்களேன் வா செமையாக இருக்கு கைஸ். இந்த இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இது வந்து அன்ரேட்டட் கேமு. யாருக்குமே வந்து இன்னும் நிறைய பேர் இந்த கேம் தெரியல. வாட் அ பியூட்டிஃபுல்ல. இந்த மாதிரி உண்மையாகவே ஒரு ஃபாரஸ்ட் போனோன்னா நம்ம வந்து நேச்சரை பயங்கரமாக ரசிப்போம். அது அப்படியே இந்த கேமில் கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த அந்த கிளிப்பு பாருங்களேன் அப்படியே இப்படி வருது அழகாக வந்து ஏதோ ஒரு அப்படியே யூ மாதிரி போய் அழகாக அப்படி போகுது பாருங்கள். இங்கேருந்து தூரமாக பார்க்கும்போது அங்கே ஏதோ ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. அந்த இடத்துல கண்டிப்பாக போய் நம்ம சர்ச் பண்ணி பார்க்கணும். சூப்பர். ஸோ அதுக்காக தான் வந்து இதை உங்ககிட்ட காமிக்கணும்னு தான் வந்து வீடியோ இங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த கேம் வந்து வாய்ப்பே இல்லை கைஸ். ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அன்ரேட்டட் மூவி அன்ரேட்டட் கேம் மூவின்றேன் பயங்கரமாக வளர்றேன். ஓகே 300 மீட்டர் இருக்குது. அங்கே இருக்குது நம்மளுடைய லாட்ஜு. ஸோ அங்கே போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ் வெல்கம் பேக். வந்தாச்சு. நம்ம போயிட்டு இப்போ இந்த ஜென்ரேட்டரில் போயிட்டு அந்த பெல்ட்டை ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க. ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு போல். ஓகே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஜென்ரேட்டர் ஓடுது. லைட்டு வந்துடுச்சு. ஓகே போயிட்டு சுவிட்சை ஃபிக்ஸ் பண்ணோம். ஆ ஜென்ரேட்டர் சவுண்ட் அதிகமாக இருக்கு. மறுபடியுமா ஆஹா மறுபடியும் வந்து இதுவாயிடுச்சா. ஓகே உள்ள போக சொல்றாங்க. The silver lining is that now we have no choice but to set up a more sustainable power source. I wanted solar power, but let me tell you, wind turbine salespeople are persistent. This one guy claims he can save me bags of cash. Wow. Personally, I don't think there's enough wind here. Neither does Vicente. For the sake of due diligence, can you test this salesman's claims? Collect the wind gauges at the front of the lodge. என்ன சொன்னாங்க கலெக்ட் வின்கேஜ் ஃப்ரண்ட் ஆஃப் த லாட்ஜ் ஏதோ சொன்னாங்க.
ஓகே இது எடுக்கணுமா ஓகே Set the wind gauges at the locations marked on your hunter mate. ஓகே அந்த அதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஓடி செக் பண்ணிப்போம் ட்ராவல் டு த டெஸ்ட் லொக்கேஷன் ஓகே அந்த வின் டர்பன் எடுத்து அதாவது என்ன ஆச்சுன்னா நம்ம ஜென்ரேட் என்ன சவுண்ட் இது ஓகே ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா நம்மளுடைய ஜென்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணோம்ல அது வந்து திருப்பியும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒரு ரிலேபிள் சோர்ஸ் ஆஃப் பவர் வேணும் அப்படின்றாங்க அதுக்காக வந்து வின் டர்பைன் வந்து இங்கே டெலிவரி பண்ணிட்டு போயிருக்காங்க உள்ள வின் டர்பைன்னா அது எப்படி சொல்கிறதுனா விண்டர்பைனுக்கான ஒரு சின்ன பார்ட்ஸ் ஸோ அதை எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த 500 மீட்டர் இருக்குல்ல அந்த லொக்கேஷனில் போய் வைக்கணும் அதை வந்து நான் வந்து நாளைக்கு பண்ணுறேன் ஏன்னா டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகிடுச்சு ஸோ இதுதான் வந்து நைட் டைம் ஆகிடுச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஹண்டிங் இது சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி டே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா முள்ளியர் 2 பூமா 3 அப்புறம் வந்து ஞாபகம் இல்லை ஆனால் கண்டிப்பாக வந்து சூப்பராக வந்து நிறைய மிருகங்களை ஹன் பண்ணிட்டோம் ஸோ இன்றைக்கி டே சூப்பராக இருந்துச்சு ஓகே காய்ஸ் இங்கே வீடியோ என் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இந்த கேம் பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் வாங்கி சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி இந்த கேம் வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள் நம்ம மல்டிபிள் விளாடுவோம் சூப்பராக இருக்கும் உண்மையாக கேம் வந்து வேறு லெவலில் இருக்கும் மல்டிபிளேயர் விளாண்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் உண்மையாகவே ஸோ யாராவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் மல்டிப்ளேயரு ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதனா சொல்கிறதா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எல்லோரும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் பத்திரமா இருங்க பி சேஃப் டேக் கேர் பை காய்ஸ்